அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரூட்டம் கொண்ட ஒரு சுவாரஸ்யமான திருத்தலத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தென்னாளுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசை போற்றி அப்படின்னு நாவுக்கரசரால் பாடல் பெற்ற தலமாக தான் இது இருந்துட்டு வருது. சைவ சமயத்துடைய பெரிய கோவில் அப்படின்னு சொல்லப்படுவதும், பஞ்சபூத தலங்களில் பூமி தலமானதும், சப்தவிட தலங்களில் மூலாதார தலமாகவும் தோன்றிய காலமே, அறிய முடியாத கால பழமை கொண்டதும், பிறந்தாலும் பெயர் சொன்னாலுமே முக்தி தரக்கூடிய பெருமை கொண்டதும் அப்படின்னு இத்தனை பெருமைகளை தன்னகத்தை கொண்டிருக்க எந்த சிறப்பு வாய்ந்த தலம்னா சொல்லலாம். மெய்யெல்லாம் நீர் பூசி பொய்யெல்லாம் தன்மையில் தம்மை நேசிப்பவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தையே வழங்கக்கூடிய பெருமாள் அரண்பாளிக்கக்கூடிய தலமாக தான் இருந்துட்டு வருது திருவாரூர் தியாகராஜர் கோவில்னு சொல்லலாம். இன்று வரைக்குமே இந்த கோவிலில் ஒரு மர்மம் காத்துட்டு வரக்கூடிய கோவிலோட பட்டியலில் இது இருக்குன்னு சொல்லலாம். அப்படி அது என்ன மர்மம், இந்த கோவிலில் இன்னும் நிறைய சிறப்பான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முத முறையாக நம்மளுடைய தமிழ் பேசு சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக முற்காலத்தில் தென்னிந்தியாவை ஆட்சி செய்து வந்த நிறைய மன்னர்கள் தங்களோட ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளோட சிறப்பு போற்றக்கூடிய வகையில், வழிபாட்டை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலுமே பல பிரம்மாண்டமான கோவில்களை கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறதுல எந்தவித ஆச்சரியமே கிடையாது. வெறும் வழிபாட்டு தலங்களாக மட்டும் இல்லாமல் பல வரலாற்று சுவடுகளையுமே இன்றுமே சுமந்து நிற்கக்கூடிய விதத்தில் தான் அமைந்திருக்கும். இவற்றில் விலைமதிப்பற்ற ஐம்பு நவாபாஷன சிலை என எல்லோருமே காணக்கூடிய வகையில் செல்வங்களை வைத்திருந்தாலுமே கூட எளிதில் யாருமே நெருங்க முடியாதவாறு வைரம், தங்கம் என பல கோடிக்கணக்கு விலைமிக்க செல்வங்களை கோவில் தலங்களில் ரகசியமாக பதுக்கி வைத்திருக்காங்க அந்த கால ஆட்சி மன்னர்கள். பல நூற்றாண்டு கடந்து இன்றுமே மர்மம் நிறைந்த புதையல்களாகவே நிறைய கோவில்களில் ஒரு விஷயம் இருந்துட்டு வருது. தியாகராஜர் கோவில்லையுமே இப்படி ஒரு ரகசியம் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுறாங்க. தஞ்சாவூருக்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையில் அமைந்திருக்கிறது திருவாரூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்று தான் தியாகராஜருடைய ஆலயம். சிவபெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ள இந்த தலம் கடவுளுக்கு எல்லாம் ராஜா அப்படின்ற கூற்றில் தியாகராஜர் ஆலயம் பெயர் பெற்றிருக்கு. அருள்மிகு தியாகராஜர் ஆலயத்தில் சிவபெருமான் சுயம்பலிங்கமாக தான் அருள் பாலித்துட்டு வராரு. தியாகராஜருடைய திருவுருவ தரிசனம் பார்க்கவே மிகவும் சிறப்பானதாக தான் இருக்கும். பிரம்மாண்டமான கட்டிடக்கலையும் தேவார பாடல் பெற்ற தலமாகவும் இது பிரசித்தி பெற்றிருக்கு. இது காவிரி தென்கலையில் அமைந்திருக்கக்கூடிய விசேஷமான தலமாகவும், அம்மனுடைய 51 சக்தி பீடங்களில் இந்த தலம் கமலை பீடமாகவும் போற்றப்படுது. இந்த கோவில் 9 ராஜகோபுரம், 80 விமானம், 12 பெரிய மதில், 13 மண்டபம் என தள அமைப்பு பார்த்தோன்னா பறந்து விருந்து காணப்படும். இந்த தளத்திற்கு உட்பட்டு 15 தீர்த்த கிணறுகளும், 3 நந்தவனம், கோவில் தளத்தை சுற்றிலுமே 365 லிங்கங்கள், 100 அதிகமான சன்னதிகள், 80 அதிகமான விநாயகர் சிலைகள், இப்படி கோவிலை சுற்றி ரொம்பவே வியப்பளிக்கக்கூடிய வகையில் நிறைய அம்சங்கள் இந்த கோவிலில் நிறைந்திருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த தளத்தில் இருக்கக்கூடிய தியாகராஜருக்கு அபிஷேகம் எதுவுமே செய்யப்படுவது கிடையாது. இந்திரன் வழிபட்ட சிறிய மரகதலிங்கத்திற்கு மட்டும்தான் அபிஷேகம் செய்யப்படுறாங்க. ஏன்னா இந்த லிங்கத்தின் மேல் வெள்ளி குவளை அமைத்து மூலவருக்கு அருகில் தான் வைக்கப்படுவாங்க. அபிஷேக நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் அச்சை வெளியில் தென்படுவது கிடையாதான். தமிழகத்தில் பரவலாக காணப்படக்கூடிய கோவில்களைப் போல தியாகராஜர் கோவிலில் உள்ள சன்னதிகளுமே பிரம்மாண்டமான தோற்றம் கொண்டுதான் காணப்படுது. இது எல்லாமே சுற்றி தரிசிக்க வேண்டும் அப்படின்னா கோவில் தளத்திலேயே முழுதான் நம்ம ஒரு நாள் தேவைப்படும். இங்கிருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களையும் தரிசிப்பதுக்குன்னே சொல்லலாம். அம்மன் சன்னதியோட உள்பிரகாரத்தில் விநாயகர் சன்னதிக்கு அருகே ஐயப்பனுமே அருள் பாலித்து வருவது விசித்திரமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இந்த தளத்தில் ராகுகால வழிபாடு பிரசித்தி பெற்றதாக
இருந்ததாகவே சொல்லலாம். பதவி உயர வேண்டவங்க இந்த வழிபாட்டில் அதிகமாக பங்கேற்பது ஒரு வழக்கமாக தான் வைத்துட்டு வராங்க. இந்த வழிபாடு முடிந்த பிறகு பிரதானமூர்த்தி தியாக கேசரை வணங்கினோம் அப்படின்னா சீக்கிரம் திருமண பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. தமிழகத்தில் உள்ள தேர்களிலேயே திருவாரூர் தேர் தான் மிகவும் பெரிய தேர் அப்படின்ற பெருமையை கொண்டிருக்கு. ரொம்பவே கலநயமிக்க இந்த தேர் திருவிழாப்போ ஆயிரக்கணக்கான பக்தர்களால் வீதி உலாவாக தான் இழுத்து செல்லப்படும். பல தமிழ் பாடல்களில் திருவாரூர் தேரழகு குறிப்பிடப்பட்டு வருவது நம்மளால் அறிய முடியும். இப்படி நிறைய சிவத்தலங்களில் நந்தி சிலை அமர்ந்த நிலையில் தான் காட்சியளிக்கும். ஆனால் இந்த திருவாரூர் கோவிலில் மட்டும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய திருத்தலங்களில் மட்டும் நந்தி நின்ற கோலத்தில் தான் அருள் பாலிப்பது கூடுதல் சிறப்பம்சமாகவே சொல்லப்படுது. இந்த சிலை எல்லாமே உலோகத்தால் வடிவமைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு சிறப்பான விஷயமாக தான் சொல்லப்படுது. தியாகராஜர் கோவிலில் இருக்கக்கூடிய மூலவர் கருவறைக்கு உள்ளேயும் இரண்டாம் பிரகார ஆனந்தேஸ்வரர் கருவறைக்குள்ளும் இரண்டு ரகசிய அறைகள் கற்களால் மூடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இவற்றினுள்ள பார்த்தோம் அப்படின்னா பல கோடிக்கணக்கான புதையல்கள் மறைத்து வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த திருவாரூரை நோக்கி படையெடுத்து வந்த மற்ற தேசத்து மன்னர்கள் கோவிலை குறிவைத்து சூறையாடி இருக்காங்க. அப்போதான் சோழ நாட்டு கோவில்கள் தகர்க்கப்பட்டு வந்த நிலையில் சோழர்கள் தங்களோட கட்டுப்பாட்டில் இருந்த செல்வங்களை கோவில்கள்லையும் ரகசிய பாதாளங்கள்லையும் புதைத்து வருவது அவங்க ஒரு வழக்கமாக வைத்திருக்காங்க. அப்படி மறைக்கப்பட்ட புதையல் தான் திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் இருக்கு அப்படின்னு தொல்லியல் துறையிலனால கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்கன்னே சொல்லப்படுது. சோழ நாட்டில் நிறைய பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி அந்த சோழ நாட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட கோவில்களில் தியாகராஜர் கோவிலும் சிதம்பரம் நடராஜர் கோவிலும் ஒன்று அப்படின்ற பெருமை இன்று வரைக்குமே கொண்டிருக்கு. இதனால் சுமார் 80 ஆண்டு காலம் கோவில் மூடப்பட்டிருப்பதாக புராண தகவல்களில் சொல்லப்படுறாங்க. பிற நாட்டு படையெடுப்பின்படி இந்த செல்வங்களை பாதுகாக்க தியாகராஜர் கோவிலில் இரண்டு அறைகளிலுமே விலை உயர்ந்த நகைகள், சாமி உருவ சிலை, அரிய பொக்கிஷம் வைத்து கர்ப்பகிரக வாயிலையுமே மூடியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் பொருட்கள் கூட தியாகராஜர் கோவிலை வைத்து பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு கல்வெட்டுகளில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு வருது. பொதுவாக திருவாரூரில் நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்டிலிருந்து இறைவன் வழிபடுவதால் தியாகராஜர் கோவிலில் கூடியிருந்து இந்த உலகுக்கே சிவபெருமான் அருள்புரிவதாக சொல்லப்படுது. நவகிரகங்களாலும் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே இங்கு செல்லாததாகவும் சர்வதோஷ பரிகார தலமாக இங்கு பரிகார பூஜை செய்வதால் நவகிரக பாதிப்பு அப்படின்றது குறையும் அப்படின்னு ஐதீகமாக தான் சொல்லப்படுது. சைவ சமய மரபில் பெரிய கோவில் பூங்கோயில் அப்படின்னு வழங்கப்படக்கூடிய தியாகராஜர் கோவிலில் உள்ள தேவாசிரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருக்காவணத்தில் சைவ சான்றோர்கள் கூடி எடுக்கக்கூடிய முடிவு உலகெங்கு உள்ள சைவ சமயத்தினரையுமே கட்டுப்படுத்தும் அப்படின்றதால இது சைவ சமயத்தோட தலைமை பீடமாக தான் இருந்துட்டு வருது. இங்க இருக்கக்கூடிய மூலவர் வன்மீகநாதர், தியாகராஜர் அப்படின்னு இருவருக்குமே தனித்தனி சன்னதிகள் காணப்படுது. கோவிலுக்குள்ளே அசலீஸ்வரர், கமலாம்பாள், நீலோத்பலம்பாள், ராகுகால ரௌத்ரிக துர்க்கை, ருண விமோசனர், விஸ்வகர்மேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, ஆனந்தீஸ்வரர், சித்தீஸ்வரர், கயக்ரீஸ்வரர், தட்சிணேஸ்வரர், அண்ணாமலையீஸ்வரர், வருணீஸ்வரர், ஓட்டு தியாகேஸ்வரர், துளசிராஜா பூஜித்த கோவில், புலஸ்திய ரட்சீஸ்வரர், புலஸ்திய பிரம்மேஸ்வரர், பக்தீஸ்வரர், வில்வாதீஸ்வரர், பாதாளீஸ்வரர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகளில் தான் அருள் பாலித்துட்டு வராங்க. மகாவிஷ்ணுவானவர் குருசேஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்திரன் முதலானவர்களோடு சேர்ந்து செய்த யாகத்தில் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக யாகத்தில் தோன்றிய சிவன் தனுசுவை பயன்படுத்தி எல்லோரையுமே வெற்றி கொண்டு பராசக்தியும் என்னும் இடத்தையும் வந்தடைந்திருக்காரு. வந்த கழிப்பில் வெள்ளை தரையினொன்றி அதன் மீது தலை சாய்த்து உறங்கவுமே தொடங்கியிருக்காரு. அப்போதான் தேவர்கள் புற்று உருவில் வில்லை அறுத்திருக்காங்க. வில்லிலிருந்த நான் அருந்து விஷ்ணுவோட தலை துண்டிக்கப்பட்டு பயந்து போன தேவர்கள் சிவனை வழிபட்டிருக்காங்க. அப்போதான் அங்கே தோன்றி சிவபெருமான் விஷ்ணுவை மீண்டுமே உயிர்ப்பித்திருக்காரு. புற்றிலிருந்து உருவான பெருமான் அப்படின்றதால புற்றிடங்கொண்ட பெருமாள் அப்படின்ற பெயரோடு இங்கு அருள் பாலித்து வருகிறார் அப்படின்னு புராண தகவல் சொல்லப்படுறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே பிரம்மாண்டமாக இந்தியாவில் எத்தனை சிவன் கோவில்கள் காணப்பட்டாலுமே கூட
நிறைய சிறப்புகளை கொண்ட தியாகராஜர் சுவாமி கோவிலோட சில சிறப்பான மற்றும் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். இங்கே எதற்காக தங்கங்கள் பொக்கிஷங்கள் மறைக்கப்பட்டிருக்காங்க, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்று நிகழ்வு என்ன அப்படின்றத பற்றியும், இது மட்டும் இல்லாமல் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஏன் எங்கே வைத்து பாதுகாக்கப்படுறாங்க, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்று நிகழ்வுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக ஆனதாகவும் பயனுள்ள வகையிலையும் தான் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்மளுடைய தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். நன்றி நண்பர்களே.